பாத்ரூம் இல்லங்க பிக் பாஸ்ல நேத்து அப்படின்ற பாட்டுக்கு காலைகள் எல்லாரும் டான்ஸ் ஆனாங்கன்னு சொல்ல வந்தேன் பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அக்ஷாராவும் பொண்ணாக்காவும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்கன்னா அக்ஷாராவோட ஃப்ரெண்டு அக்ஷாரா கிட்ட நீ நைட் ட்ரெஸ்ஸில் பிக்பாஸில் சுற்றுன கல்லை கொண்டே அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொன்னதாகவும் அக்ஷாரா சொல்கிறாங்க அதுக்கு பொண்ணாக்கா என் ஃப்ரெண்டு தான் நைட்டியோட நீ பாஸ்ல சுற்றுன கொண்டே போடுவேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க

அபிஷேக் இப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு தெரியுதா ஜோசியம் பார்த்தீங்க இப்போ புதுசாக இந்த வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நல்லா சிரித்த முகத்தோட அமைதியாக அந்த மாதிரி இருந்த ஸ்ருதி திடீரென்னு பார்த்தா கொந்தளிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கதவை சொல்ற டாஸ்க்ல நம்ம நமிதாவும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டப்பட்டதை எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க நீ இதெல்லாம் மாத்தி காட்டி இங்க சாவு அடிச்சுட்டு வேண்டாங்க நம்ம பேச வச்சுட்டாங்க உங்ககிட்ட அமிதா அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு யாருமே டிஸ்லைக் கொடுக்கல யாருமே லைக் கொடுக்கல எல்லாருமே ஹார்ட் தான் கொடுத்தாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அதை சொல்லும்போது எனக்கே கண்ணீர்லாம் வந்துச்சு

நீ பாவம் நீ அவ்வளவுதானே இருக்குது சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரியங்கா வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க அத பார்த்த தாமரை செல்வி அக்கா அங்க போய் உட்கார்ந்துட்டு அவங்க கிட்ட விளையாட்டா நிறைய क्वेश्चन எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு பிரியங்கா அவங்க கிட்ட ஏதோ வேண்டாத வெறுப்பா பேசுன மாதிரி ஒரு ஆன்சர்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அது சும்மா தான் பண்ணாங்களா இது உண்மையாவா அப்படினு எனக்கு தெரியல உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க என்ன சொல்றீங்க இந்த தாமரை செல்வி அக்கா சிரிப்புல ஒரு ஏக்கம் வந்து தெரிஞ்சது சோ நீங்க பாத்தீங்களான்னு தெரியல

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுமிதா அவங்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் வந்து ஸ்டோரியா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சொன்ன ஸ்டோரிக்கு பதினஞ்சு லைக் ரெண்டு ஹார்ட் டிஸ்லைக் எதுவுமே வரல நேத்து நடந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இதே மாதிரி ரெகுலரா நீங்க பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே உட்காந்து பாக்குறீங்க நிறைய பேர் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் டெய்லி வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ட்விங்குன்னு காட்டும் என்கிறார் மொரட்டு சிங்கள் மாரிமுத்து